ஃபஸ்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லை. பிகாஸ் இந்த படத்தை மட்டும் இல்லை, என்னையும் ப்ரொடியூஸ் பண்ணது அவங்க தான், என்னோட அம்மா அப்பா. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, சும்மா நார்மலாக 5D கேமராவில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு ஸ்கிரிப்டு ப்ராப்பராக ஒரு சினிமாட்டிக்கில் என்னென்ன பண்ணுறாங்க ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும், நான் சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லாஸ்ட்டு க்யூபு மாஸ்டரிங்கு போஸ்டர் ஒட்டுறதுலேருந்து சினிமாவில் என்ன பண்ணுறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலான்றது தான் இந்த படத்தோட மெயின் தாட்டு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண மூவி ப்ராப்பராக எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்துருச்சு. மீடியம் பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இருக்கிற பட்ஜெட்டை ஒரு ஃபெமிலியரான ஃபேஸை வச்சு அதிலே முடிச்சிடாமல் நம்ம ஒரு ஸ்டோரி ப்ளஸ் வந்து அதில் டெக்னிக்கலாக நிறைய இன்புட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தோட மியூசிக் வந்து ஆலம் பிரீதம்னு ஒருத்தவர், அவர் வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டரோட அசிஸ்டண்டாக இருந்தவர், அவர் தான் படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ப்ளஸ் வந்து விஷுவலாக நல்லா காட்டணும் ப்ளஸ் பட்ஜெட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு தேடும்போது சாந்தகுமார்னு அவர் இப்போ ஃப்ரெண்டாகவே ஆயிட்டார். காலேஜில் ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் ஃபிலிம்னு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் என் ஃப்ரெண்டு அவர் எடிட்டர் என் ஃப்ரெண்டு தான் சேர்ந்து உக்காந்துருப்போம். நாங்கள் கேட்ரிங் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் சொன்னாங்க எங்களுக்கு. அப்போ ஷார்ட் ஃபிலிம் படம் எடுக்கிறனா என்னன்னே தெரியாது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு. டக்குன்னு கையை தூக்கி நாங்கள் வேலம்மாள் ஸ்கூலில் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடக்குதுன்னு உடனே பேரை கொடுத்துட்டோம். ஃப்ரெண்டு விவோவில் ஒரு நல்ல கேமரா லான்ச் ஆகிருந்துச்சு, அவனோட கேமரா எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அள்ளி ஆட்டோவில் போட்டுட்டு ஒரு ஸ்டோரி அப்படியே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போய் சப்மிட் பண்ணோம். பண்ணிவிட்டு இந்த மூலியமாக ஏதாச்சும் ஆறுதல் பரிசல் கிடச்சா கூட போதும், அடுத்த மூவ் பண்ணுவோன்னு ஒரு தாட்டில் தான் கொடுத்தோம். போய் மறுநாள் நாங்கள் ரிசல்ட்டு பார்க்க போகும்போது ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. அது எங்களோட நல்ல நிறமா என்னன்னு தெரியல. ரிசல்ட்டை சொல்லும்போது எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸே கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ஆறுதல் பரிசு கிடைச்சாலே அடுத்த மூவ் பண்ணுவோம்னு நினச்சேன். எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சோடனே அது மூலிமா தொடர்ந்து தான் இந்த ஜேர்னி அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ எங்களோட காலேஜ்லேயே ஒருத்தர் சீனியர் இருந்தார், அவர் வந்து டான்ஸ்லாம் நல்லா ஆடுவார். சரி ஓகே, நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது அவரை லீட் ரோலாக வச்சு பண்ணலாம் அப்படின்னு அவரும் எங்கள் கூட சேர்ந்து ஷார்ட் ஃபிலிமெலாம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இந்த ஃபியூச்சர் ஃபிலிமே ஒரு சின்ன ரோல் நெகட்டிவ் ரோல் நல்லாவே பண்ணியிருக்காரு. லியோ பிரதர் வாங்க பிரதர். டேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ வரைக்கும், இப்போ இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன பார்ட்டாக நான் இருந்துகிட்ருக்கிறத ரொம்ப பெரிய விஷயமாக நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியான இந்த மூமெண்ட்டில், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும், நடந்த நிகழ்வு ஷூட்டிங் டைமில். ப்ரோ, நிறைய பேர் விஸ்காம் படிக்கிறாங்க, கேமராக்காக படிக்கிறாங்க, மூவிஸ் எப்படி எடுக்கணும்னு படிக்கிறாங்க, பெரிய பெரிய டேரக்டர்ஸ்கிட்ட போய் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் ப்ரோ எடுத்தோன்னு ஃபியூச்சர் ஃபிலிம் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீங்களே ஏதாவது லேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு போய் கற்றுக்கலாமே, விஸ்காம் கற்றுக்கலாமே அப்படின்னு நான் சொல்ல கேட்க போகும்போது அவர் சொன்ன பதில், எங்கள் அம்மா அப்பாவோட காசையோ இல்லை அவங்க சம்பாரித்து கஷ்டப்பட்ட காசையோ நான் வீணாக கொண்டு போய் அங்கே போட்டு விட விரும்பலை. ஒரு படம் நான் எடுத்தாலும் அதில் எது தோல்வியோ வெற்றியோ எந்தவோன்னு நான் தனியாக நின்று கற்றுக்கிறேன், வெற்றியோ தோல்வியோ நான் கற்றுக்கிறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கி இந்த மேடையில் நாங்கள் எல்லோரும் நிற்கிறதுக்கு காரணம் அவர் தான். ஸோ அந்த வேர்ட் ரொம்ப 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 ஆழமாக இருந்துச்சு. ஆக்சுவலி அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஈவன் ஒரு பெரிய டைரக்டர்ஸ் எப்படி பேப்பர் ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பேப்பர் ஒர்க் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து சின்ன ஷீன்லேருந்து எனக்கு இது இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த மெட்டீரியல் பொருளுக்கு எனக்கு முத கொண்டு உள்ளே இருக்கணும்னு பார்த்து பார்த்து பண்ணவர் அவர் தான். ஸோ எங்களை இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி எங்களையும் அழகு பார்த்த டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் மோர் ஓவர் ப்ரொடியூசர்ஸை பற்றி நம்ம பேசி ஆகலோ, அவங்க அப்பா அம்மா, நீங்கள் பண்ணலைன்னா இங்கே இருக்கிற இத்தனை ஆர்டிஸ்ட் நாங்கள் வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அடுத்து வந்து இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் டிஎஸ்எல்ஆர் வாங்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணார் குருமூர்த்தின்னு, அவரெல்லாம் வந்திருக்கார் ரொம்ப நன்றின்னு. அதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்கலாக நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் சொல்லி காமிப்பார் செந்தில் அண்ணன், பைனரி மீடியா ரொம்ப நன்றின்னு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, தனித்தனியாக சொல்ல முடியல, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தினேஷ் குமார் அண்ணன் ப்ளஸ் வந்து என்ன ஸ்டோரி எழுதினாலும் அதில் நல்லா இவர் மூஞ்சி ஞாபகம் வரும், மல்லி ரவின்னு இதுலேயே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. வாங்க பேசலாம். படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரி தான், கதை எழுதுவாங்க, அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போவாங்க, எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து ப்ரொடியூசர்னு ஒருத்தர் கிடைச்சாதான் படத்தை ஆரம்பிக்கவே முடியும். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப இதுக்கு வந்து உறுதுணையாக நின்றுருக்காங்க, நின்று ஆகணும், வேறு வழி இல்லை. குழந்தை பிறந்துச்சுன்னா
பிறந்த உடனே பால் ஊட்டி சீராட்டி தட்டி கொடுத்து நடக்க சொல்லி கொடுத்து அப்படி வளர்க்குறவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தானே ஆகணும். அதே மாதிரி அந்த வாய்ப்பை நல்ல முறையாக பிரீத்தி குமார் வந்து பயன்படுத்தியிருக்காப்புல. ஏன் சொல்கிறேன்னா, ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிற அளவுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நாலேஜ் வேணும், திறமை வேணும். அந்த திறமையில் அவருடைய தனித்திறமை என்ன அப்படின்னா, செலக்ட் பண்ணி எடுக்கிறாப்புல, கதையும் சரி நடிகர்களையும் சரி அந்த கேமராமேன் தம்பியெல்லாம் ரொம்ப நல்ல டேலண்டான பர்சன், அது மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை வந்து எங்கேயும் செதற விடாமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டாப்புல. நான் ஒரு பாட்டன் ஸ்க்ரீனில் நேரில் பார்க்க ஒரு மாதிரியாக இருப்பார், ஸ்க்ரீனில் அப்படி கிளப்பியிருக்கார். அவர் இமேஜ் வந்தாலே போதும் படத்துக்கு ஒரு தனி கிரேடே ஏறுது. அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதில் நடித்த எல்லாருக்கும், வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். படம் சிறப்பாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அபிதான் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக கொட்டுக்காளி இந்த மாதிரி ஃபியூச்சர் ஃபிலிம்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க. கொட்டுக்காளி இப்போ ரீசெண்டாகவும் பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, நல்லாவே வந்திருக்கு. சபிதா வாங்க, ரெண்டு வார்த்தை. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சான்ஸ் கொடுத்த டேரக்டருக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். அவங்களோட நான் ஷார்ட் ஃபிலிம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஷார்ட் ஃபிலிமில் பண்ணவங்கள ஃபியூச்சர் ஃபிலிமில் பண்ண சொல்லி யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஹெல்ப் பண்ணவங்கள அதோட மறந்துட்டு போயிடுவாங்க. அதை ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணும்போது அவர் ஒரு 1.5 வருஷம் கழித்து திரும்ப என்னை கூப்பிடும்போது திரும்பவும் ஷார்ட் ஃபிலிம் தான் கூப்பிட்றாங்க. நான் எதுவுமே ஸ்டோரி எதுவுமே கேட்கவே இல்லை. நான் அவர்கிட்ட பேசும்போது இப்போ ப்ரோ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டேன். ஏன் அப்படின்னா, அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை என்னென்னா, சொன்னால் சொன்ன டேட்டில் ஆரம்பித்து அதை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணாமல், இப்போ எடுத்தது எங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாதான் அதை காமிச்சு அடுத்த ஒரு இதுக்கு நாங்கள் போக முடியும். நாங்கள் என்ன தான் பண்ணியிருக்கோம்னு சொன்னாலும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் இவங்க இதில் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களாம் வந்து கேட்கும்போது தான் உண்மையான சக்ஸஸ் எங்களுக்கு. ஸோ நிறைய படம் பண்ணி இப்போ நான் வந்து இந்த ஃபீல்டில் ஒரு 6-7 வருஷமாக இருக்கேன். ஆனால் நானாக சொன்னால் தான் தெரியும் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றது. அது ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும், என்னடா நம்ம இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் வெளியவே தெரியலை அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, சின்ன சின்ன இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், அவங்க பெரிய இடத்துக்கு போனதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அப்படி இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணும்போதும் நம்மளை கூப்பிட்டது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கோ ஆர்டிஸ்ட்டும் சொல்லணும், ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் போகிற லொக்கேஷன் வந்து மழை பெஞ்சு ரொம்ப ஒரு போகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி அன்டைமில் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகிறது வந்து ரொம்ப லாங்கில் போகணும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த ஏரியாவிலேருந்து போகிறதுக்கும் சரி சேஃப்டியாக ரீச் ஆகிட்டியான்னு ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி கேட்பாங்க. ஒரு தடவை முடிச்சிட்டோம், ஹாய்னா ஹாய் பாய்னா பாய் அப்படி போகாமல் எனக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த டீம் என்னால் மறக்கவே முடியாது. ஸ்க்ரீன்லேயும் சரி வெளியிலையும் சரி எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா பெரிய பெரிய மூவிஸ் பண்ணையில் ஹீரோ ஹீரோயினை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சைட் கேரக்டர் யாரையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து எல்லாரையுமே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி எல்லாமே பண்ணி அவங்களுக்கான சம்பளத்தை கொடுத்தாங்க. மெயினாக அதை சொல்லணும், வெளியில் போனால் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க, அந்த சம்பளத்தை வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம அதுக்காக அவங்கள்ட்ட வந்து டிமாண்ட் பண்ணணும். இவங்க அப்படி கிடையாது, அவங்க பேசினதை அவங்க வந்து இதை லெஸ் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை, அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம வேலை பார்க்குறோம், வேலை இதுவும் ஒரு வேலை தான். இதை விட்டால் எங்களுக்கு வேறு பர்சனல் வேலைன்னு வே தனியாக எதுவும் இல்லை. ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம்னா நாங்கள் தனியாக வேறு வேலைக்கு போக முடியாது. அதுக்காக வீட்டில் திட்டு வாங்கணும், ரிலேட்டிவ்ஸ் கிட்டே பேச்சு வாங்கணும், என்ன வேலைக்கு போகிறேன் என்ன சம்பாதிக்கிறேன்னு கேட்பாங்க. ஸோ இதுவும் ஒரு ஒர்க் தான், இதுக்கு வரவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்களுக்கு வந்து அந்த சம்பளத்தை எல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க. அதே மாதிரி டப்பிங் கூப்பிடும்போது சரி அந்த ஒரு ரெஸ்பெக்டோடு இருப்பாங்க, சிஸ்டர் வாங்க அந்த அந்த ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஹீரோயினாக பண்ணுறது இல்லை லீட் ரோல் பண்ணுறது அப்படி தான் இல்லை, ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணவங்களுக்கும் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சாங்கன்னு தான் சொல்லணும், டீம்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். விஷுவலாக படம் நல்லா வந்ததுக்கான காரணம் கேமராமேன், அவர் ரெண்டு வார்த்தை பேச அழைக்க. சாந்தகுமார் பிரதர் வாங்க. இந்த படத்தோட டைரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து என்னை ஒரு ஸ்டுடியோவில் மீட் பண்ணார். மீட் பண்ணி நான் ஒரு படம் பண்ண போகிறேன் ப்ரோ, கேமரா பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். பண்ணலாம் ப்ரோ சொல்லுங்கள், ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் ஒரு பெரிய ஸ்டோரி எடுத்து சொன்னார். இதுக்கு பட்ஜெட் பெருசாக வரும் ப்ரோ, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி அப்படியே தள்ளி போயிடுச்சு. செகண்ட் ஒரு ஸ்டோரியோடு வந்தார், வந்து ப்ரோ இது பண்ணலான் இருக்கேன், பண்ணலாமா எப்படி, என்ன பட்ஜெட்டில் ப்ரோ பண்ணுறீங்க, இந்த அமௌண்ட் இருக்குது ப்ரோ அதை வச்சு பண்ணலான்னு பார்க்குறேன். சரிங்க ப்ரோ, ஓகே பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொண்டு போயாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போன மேலே பிளான் பண்ணோம், அது அப்படியே தள்ளி 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 வந்து அக்டோபர் மாதம் ஆச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா கடவுள் தான் சொல்லணும், ஏன்னா வெதர் எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுச்சு.
ஏன்னா ஒரு ஒரு நாளும் நாங்கள் அந்த பெரிய கேமரா ஷூட் பண்ணும்போது மழை வந்துருமோ மழை வந்துருமோன்னு தான் பார்த்து பார்த்து பயந்து பயந்து ஷூட் பண்ணோம். அது எதுவுமே இல்லாமல் நாங்கள் நினச்சதை நினச்ச மாதிரி பண்ணோம். அஞ்சு நாள் நாங்கள் பெரிய கேமராவில் ஷூட் பண்ணோம். அதுக்கு அடுத்து எல்லாமே எங்களால் என்ன முடியுமோ, ஈவன் அடுத்து எல்லாமே நாங்கள் லைட்டே இல்லாமல் இந்த படத்தை ஷூட் பண்ணால் தான் ஹைலைட்டே. ஒரு லைட் கூட யூஸே பண்ணல. எங்கிட்ட என்னால் முடியுமோ அதை வச்சு பண்ணோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எப்படி வரும்ன்றது அவுட் முன்னாடியே விஷுவலைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணோம். ஃபஸ்ட் டேரக்டரை பற்றி சொல்லணுன்னா அவர் ரொம்ப அமைதியான ஆள். எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் சரி, ஷூட்டில் என்ன ஆனாலும் சரி பேசவே மாட்டார். சரிங்க ப்ரோ பார்த்துக்கலாம், விடுங்க, சரி அடுத்த இடத்துல நடக்கிறத பார்க்கலாம், பொறுமையாக போகலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஈவன் ஃபஸ்ட் டே ஷூட் நடக்குது, ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறோம், மேக்கப் மேனே இல்லை ப்ரோ. அதை நான் யோசிக்கவே இல்லை, எல்லாத்தையும் யோசித்தேன், மேக்கப் மேன் பற்றி யோசிக்கலை. மேக்கப் பண்ணு என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இப்போ சொல்கிறீங்க, சரி இன்றைக்கி நடக்குது நம்ம நடப்போம், நடந்து பார்க்கலாம், அடுத்து அடுத்த நாளுக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு பிரசாத்னு ஒருத்தரை கூப்பிட்டோம். பயங்கரமாக ஒர்க் பண்ணார், கரெக்டாக வந்துடுவார் ஸ்பாட்டுக்கு. நாங்கள் எல்லாம் இருப்போம், கரெக்டாக ஒரு 6 மணிக்கெலாம் வந்துடுவார். வந்துட்டு மேக்கப் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு பார்த்துட்டு எல்லாம் முடிப்போம். ஒரு ப்ராப்பராக எப்படி சொல்கிறது, ஃபியூச்சர் ஃபிலிம் அளவுக்கு இல்லைனாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் ஒர்க், 15 டேஸில் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். படம் பண்ணதை தாண்டி போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது ஒரு இருக்கையிலே பெரிய கஷ்டம். பல கோடி செலவழித்து படம் பண்ணி யாரும் ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. வந்தோம், எல்லாத்துக்கும் ப்ராப்பராக சம்பளம் கொடுத்து எல்லாத்தையும் ப்ராப்பராக நடத்தி, முக்கியமாக சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லா போட்டு நடத்தி முடித்த பிரீத்திகுமாருக்கும் அவருடைய ப்ரொடியூசருக்கும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மிக்க நன்றி. படத்தில் மேக்கப்போட நிறைய சீன் வரும்போதும் சரி, அது மாதிரி பிடிக்காத நம்ம படம் எடுத்தால் நேச்சுரலாகவே அவங்க மூஞ்சி கழுவாமல் இருந்தாலும் அப்படியே வச்சு ஷார்ட் எடுப்போன்ற மைண்ட் தாட்டில் இருந்தேன். பட் ஆனால் லைட்டாக ஒரு டச்சப்பும் தேவைப்படுதுன்றது. ஃபஸ்ட்டே ஷூட் அப்போ நான் மேக்கப்ன்றதே ஒரு செக்ஷனே வைக்கலை. இவர் டிஓபி சொன்னதுக்கப்புறம் தான் ரெண்டாவது நாள் சஜஸ்ட் பண்ணி டான் பிரசாந்த் மேக்கப் எங்கே வாங்க ப்ரோ, இவர் தான் மேக்கப் பண்ணார் நம்ம படத்துக்கு, வாங்க ப்ரோ. என்னை மொதல் மொதல் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது சாந்தகுமார் கேமராமேனு, அப்புறம் பார்த்தி ஸ்பாட் எடிட்ரு, அவர் மூலியமாக தான் பிரீத்திகுமார் எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னார். அந்த ஹெல்ப்பை கரெக்டாக பண்ணனா ப்ரோ, அப்படி தான் நினைக்கிறேன் நான், 100% கரெக்டாக அதை பண்ணிட்டேன் நான். இது படம் அப்படின்றத காட்டிலையும் ஒரு கற்பனையை வந்து ஸ்க்ரீனில் வந்து படமாக்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு டைரக்டர் வந்து நம்மளோட நம்ம கூடயே இருந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணார் அப்படின்றா அதை வந்து என்னாலே அந்த இடத்துல வந்து ஏற்றுக்கிறவே முடியலை. ஏன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணார், ஒரு யாரையும் வந்து அரட்டலை, எதுவுமே வேலை வாங்குற மாதிரியே தெரில. அவர் ஒரு சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக ஜென்யூனாக பக்கத்தில் போய் நின்று எனக்கு இது வேணும் அதை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்றத வந்து அவங்ககிட்ட இருந்து ஈஸியாக எடுத்தார். அதுதான் இந்த படமாச்சு. படம் வரும்போது இன்னும் பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குன்றத நம்புகிறேன் நான். தேங்க்யூ. இந்த படத்தில் லீட் ரோல் மெயின் ரோல் பண்ணார் ஜெயபாலன் தான். வாங்கினேன் இவர் இந்த படத்தில் பாட்டன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. வந்திருக்கிறவங்கள பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆக்சுவலாக பாட்டனை பார்க்க வந்திருக்கீங்க, என்னை பார்த்தா பாட்டமாய் தெரியுதா? அந்த ரோல் பண்ணதே நான் தான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரீத்திகுமார் தான். நான் கிட்டத்தட்ட 20 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் நடிச்சிருக்கேன். 20 வயசில் ஸ்டேஜில் ஹீரோவாக நடித்து இப்போ 60 வயசில் பாட்டனாக நடிச்சிருக்கேன். ஒரு 20 வயசு கனவு வந்து 60 வயசில் அது வந்து ஸ்க்ரீனில் வருது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதுக்கு மொத்த பாராட்டும் நான் டைரக்டர் பிரீத்திகுமாருக்கு தான் சொல்லியாங்க. இதோட ஒரு 3 தமிழ் படம் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே பாதியில் நின்றுச்சு. ஹீரோவுக்கு அப்பாவா, ஹீரோயினுக்கு அப்பாவா, ஒரு கேரக்டர் ஒரு இந்த மாதிரி பண்ணி கூட அது வரல. ஆனால் இன்றைக்கி பிரீத்திகுமார் எடுத்த எஃபர்ட் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். இல்லை என்னென்னா, சாதாரணமாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போது தாடியோட நடிக்கணும் அவ்வளோதானே, அப்புறம் என்ன தாடியை ஒட்டிடுங்க நான் நடிச்சிடறேன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் வந்து இந்த கேரக்டர் வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப மெயின், நீங்கள் இது மெனக்கெட்டு தாடியை வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா லைஃப்பில் ஃபஸ்ட்டே நான் தாடி வச்சுருக்கேன். அப்போ பிரீத்திகுமார் எடுத்த எஃபர்ட் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்துருச்சு. அந்த பொறுப்புக்காக வேண்டி நானும் கொஞ்சம் மெனக்கெட்டு நிறையா பண்ணியிருக்கேன். இந்த படம் நல்லா வந்திருக்கு. இதுக்கு ரொம்ப கோ ஆர்டிஸ்ட்டு, கேமராமேன், மேக்கப் மேன் இவங்க எல்லாருமே உழைச்சிருக்கோம். இது ஒருத்தரோட முயற்சி கிடையாது, அவர் இன்ஜின் டிரைவர். ஆனால் எல்லாருமே நாங்கள் உள்ளே இருக்கோம், பேசஞ்சர்ஸ் அத்தனை பேர் சேர்த்து கரெக்டாக கொண்டு போயிருக்கோம். இதில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்ட்டை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணாங்க.
யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னால் பிரீத்தி குமார்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கோவப்பட மாட்டார். இன்னும் ஒரு தடவை அப்படின்பாரு, ஏதோ அவர் திருப்தி அடைகிற வரைக்கும் அதை வாங்கிடுவார், அதை சிரிச்சுக்கிட்டே வாங்குவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம். இந்த படத்தை நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை தியேட்டரில் போய் பார்க்க சொல்லுங்கள். இதுதான் நம்ம பிரீத்தி குமாருக்கு கொடுக்குற நன்றி மரியாதை. படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி இது பிரீத்தி குமாருக்காக நம்ம செலவு பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு ஷார்ட் ஃபிலிம் ஒரு 10 ஃபிலிம் எடுத்துகிட்டு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்துகிட்டு கொண்டாந்து தியேட்டரில் கொண்டாந்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது இவர் தான் முதல். இதுக்கு முன்னாடி சினிமா எடுத்து ஜாம்பவான்கள் பெரிய பெரிய டைரக்டர்ஸுகள் பெரிய பெரிய பண முதலைகள் தவறுனதை சின்ன பையன் செஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்கு நாம நன்றி கடனா தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி. படம் ஸ்டார்ட் பண்ணா ஒரு டைரக்டருக்கு மெயின் ஏடிஸ் தான் உயிர் நாடிஸ். ஆனா எனக்கு இந்த படத்துல வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் அப்ப நிறைய ஏடிஸ்லாம் இருக்க மாட்டாங்க. நான் எங்க டீமே அப்படியே சேர்ந்து பண்ணிடுவோம். பெரிய ப்ரொடக்ஷனோட இறங்கும் போதும் ஏடிஸ் இல்லாம தான், ப்ராப்பர் ஏடிஸ் இல்லாம தான் போனோம். ஆனா என் படத்துல நடிச்ச டெக்னீசியன்ஸ் மெயின் ரோல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அதிவீரன். அவர் ஏடி ஒர்க்கும் பண்ணிட்டு சீன் வரும்போது ஆக்டிங்கும் பண்ணார். அதிவீரன் வாங்க. இங்கே ஒரு சினிமாவில் எனக்கு அவ்வளோ ஃபெமிலியர் கிடையாது. காலேஜ் ஸ்கூல் அங்கேருந்து நம்ம சினிமா போயிடுவோம் அந்த கனவுல ஆரம்பித்து குடும்பத்துக்காக நம்ம ஒரு பேக்ட்ராப் எடுத்து அப்படி இருக்க பல லட்ச இளைஞர்களில் நானும் ஒருத்தன். ஆனால் என்னை திரும்ப திரும்ப அந்த புல் பேக் பண்ணுனா என் ஃப்ரெண்டு பிரீத்தி குமார். அவர் இங்கே நான் டைரக்டராக நீங்கள் ஒரு எல்லாரும் சொல்லிட்டீங்க, ஒரு ஃப்ரெண்டாக நான் அவனை இங்கே நான் சொல்லிடுறேன். ஒரு நம்ம கூட இருக்க ஒருத்தன், நம்மளை மாதிரியே கனவு இருக்க ஒருத்தன் அதை கடந்து போகிறான், நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கான், நம்ம கை பிடிச்சி கூட்டி போகிறான்றப்போ எனக்கு அது ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம காலேஜ் முடிச்சிட்டோம், எங்கேருந்தோ கிடச்ச கான்டாக்ட் தான் அவர். அங்கேருந்து நான் போய் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் பிரீத்தி அப்படின்னும் போது அங்கே தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனோம். முடிச்சுட்டு நாங்கள் ஒரு படம் பண்ணோம், இமேச்சூர்டாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அங்கேருந்து அடுத்த ஒரு 1 இயர் கேப், திரும்ப என்ன புல் பண்ணால் அங்கே ஒரு படம் பண்ணோம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், திரும்ப ஒரு 1 இயர் கேப், ஃபோன் வந்துச்சு, எங்கடா இருக்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஃபிலிம் பண்ண போகிறேன், நீ வா அப்படின்னா. நானும் திரும்ப ஷார்ட் ஃபிலிம் தான் போகலன்ட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறோம். பெரிய பெரிய லைட்டிங், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, சீனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே கண்ணில் காட்டிக்காமல் Day 1 ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் தன்னோட மொத்த ப்ரெஷரையும் எங்கேயுமே ஒரு சின்ன இடத்துல கூட இறக்கிக்காமல் யாருக்குள்ளேயுமே காட்டாமல் கோவத்தை வெளிப்படுத்தாமல் அங்கேருந்து இங்கே ஸ்டேஜுக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்க ஒரு பெரிய மனுஷன், பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. கோ ஆர்டிஸ்ட் இல்லை, எனக்கு அவங்கெல்லாம் சீனியர்ஸ். நான் ஒரு புது கம்பெனியில் சேர்ந்த ஃப்ரெஷர் பையன் மாதிரினு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆஹா ஓஹோன்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் மட்டும் பயன்னு பார்த்துட்டே இருக்கும். அங்கே எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஹெல்ப் பண்ணி எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ண கோ ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ரத்னகுமார் அப்படின்ற ஒரு கேரக்டர் படத்துலேயே அந்த பேர் கேரக்டர் பேர் ரத்னகுமார் தான். அவர் ஒரிஜினல் நேம் ரத்னகுமார் தான். படம் பார்த்தோன்னே தெரியும் காமெடி பர்சன், அவர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ப்ளீஸ் நான் ரத்னகுமார் வாங்கினேன், ரெண்டு வார்த்தைகள் பேசுங்க. இங்கே வந்திருக்கும் யூடியூப் அனைத்து நண்பர்களுக்கும் சொன்ன அழைப்புக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரீத்தி குமார் எங்கள் வீட்டுக்கு வந்தார், வந்து ஒரு நீங்கள் நிறையா ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, நான் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண போகிறேன், இல்லை ஒரு சின்ன ஒரு ரோல் தான் இருக்குது, ஆனால் மெயின் கேரக்டரு, உங்களுக்கு சூப்பர் கேரக்டரு அப்படின்னாரு. சரி பண்ணுறேன், ஒரு 10 நாள் சரின்னு சொன்னோடனே அவர், நான் முதல் நினச்சேன் சார் ஷார்ட் ஃபிலிம் தானே பண்ணுறாரு, சின்ன சின்னதாக எடுப்பார், நமக்கு அதாவது ஃபஸ்ட் அனுபவம், அதே மாதிரி இந்த மேடலில் ஏறினது எனக்கு ஃபஸ்ட் அனுபவம், அதுக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து இந்த பிரீத்தி குமார்னால தான். அதே மாதிரி பிரீத்தி குமார் வந்து எல்லோரும் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க, சாஃப்டான ஆள், ரொம்ப சாஃப்ட், எந்த விஷயத்துலேயும் விட்டு கொடுத்து எல்லாரையும் தட்டி கொடுத்து ரொம்ப அமைதியானார். அது அதே மாதிரி லைட்டிங் வைக்கிற விஷயம் சாந்தகுமார் வந்து ரொம்ப மைனூட்டாக பார்க்குறாப்புல, அவளை
அதே மாதிரி வந்து இந்த படத்தை புதுமுகங்கள் ஹைட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து என்ன இது ஒரு படம், எல்லோரும் வந்து பார்த்து பிரீத்திகுமார் காண்டி ஒரு இயக்குனர் அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு போய் முயற்சி பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்னங்க சார் இந்த படத்தில் ஒரு தமிழ் கேரக்டர் மெயின் கேரக்டராக வச்சுருக்கலாமே, யாருமே வைக்கலையே, இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க. அது இல்லாமல் இது முயற்சி பண்ணி தியேட்டரில் போய் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நீங்கள் தான், நீங்கள் எல்லாருடைய ஃபோக்கஸ் தான் ஒரு என்னது பூஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் தான், ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அவர் செட்டை டேரக்டராக இருக்கிறாரு. நம்ம படத்தில் மதுரை சரௌண்டிங்கில் அமீர் சார் படம் பண்ணால் ஆர்ட் டைரக்டர் அவர் தான் பண்ணுவார். ஜான்னா வாங்கினா அங்கே வந்து கன்னு கத்திலாம் சும்மா வாடகைக்கு வாங்க போனோம். பார்த்தோன்னே ஒரு சைஸாக இருந்தார் ஆள், ஆனால் ஒரு ரோல் இருக்குது பண்ணுறீங்களான்னு கேட்டவுடனே பண்ணுறேன் தம்பி வந்து பண்ணார். இப்போ கூட ரீசெண்டாக எடுத்துக்கிட்டு அமீர் அண்ணா படத்துக்கும் இவர் தான் ஆர்ட் ஒர்க் பண்ணுறாரு மதுரை ரீஜனில். என்ன எல்லாத்துக்கும் வணக்கம். மெயினாக டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், இது மேடையில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார் என்னைய. நான் இப்போ லோக்கலில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். லோக்கல் மேனேஜர் போக பாண்டியநாடு இந்த இதெல்லாம் முதல் ஆர்டிஸ்டாக தான் போயிட்டு இருந்தேன். இப்போ அது போக செட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அமீர் சார் படம், கிரிமினல், இப்போ முத்தையா சார் படத்துக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பூரா நான் தான் கொடுக்குறேன். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஹாஸ்பிட்டலு இந்த மெட்டீரியல்லாம் கொடுக்குறேன். எனக்கு யதார்த்தமாக ஒரு நம்ம கேமராமேன் மூலயமா வந்து சுரேஷ் மதியழகன் டைரக்டர் சொல்லி கேமராமேன் சொல்லி எனக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க வந்தாங்க. ஒரு சேரு, ஒரு கத்தி, பழைய ரேடியோ யதார்த்தமாக வந்தாங்க. வந்ததில் எனக்கு ஒரு திடீர்னு தயங்கிட்டே இருந்தாங்க, கேட்டாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு. சரிம்மா பண்ணுறேன், எவ்வளோ நிறையா படங்களில் பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு வரல, ஆனால் வந்திருக்கோம். சதுரங்க வேட்டை, சிங்கம் டூ இதெல்லாம் சின்ன சின்ன ரோலாக வந்திருக்கோம், பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இதுக்கு வாய்ப்பு கொடுத்து டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்குமே என் கூட இருந்து அவனுக்கு நான் சம்பளம்ன்றது தந்ததே இல்லை. நீ சம்பளம் வாங்கிட்டு எனக்கு தானே வெயிட் பண்ணி எனக்கு படம் பண்ணி கொடுத்தான். அவன் நிறைய எடிட் பண்ணி தான் பேசுவான் பேசுகிறது. ஸோ அதனால தான் எவ்வளோ நேரம் அப்புறம் கூப்பிடுவான், வரான் ரெண்டாவது பேசிடுவான். இந்த படத்தோட முதல் நாள் ஷூட்டிங்கில் மட்டும்தான் நான் கலந்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி போயிட்டேன். இந்த படத்தோட பிரீத்திகுமார் ஒரு முரட்டுத்தனமான ஒரு மோட்டிவேட்டர். ஏன்னா லாஸ்ட்டாக இந்த படத்தோட ப்ரொமோ ஒர்க் பண்ணும்போது கூட படம் தோல்வி அடையதோ வெற்றி அடையதோ இந்த ஜேர்னி தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முரட்டுத்தனமான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரே ஆள்னா அது பிரீத்திகுமார் மட்டும்தான். படத்தில் வந்து எடிட்டுன்னு வந்துட்டு படத்தோட ஒர்க்கு கட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் படத்தோட நேம் கார்டில் இருந்து சின்ன சின்ன டைட்டில் இன்ட்ரோவில் இருந்து அனிமேஷனில் இருந்து படத்தோட எண்டு கார்டு வரையும் படத்தோட பப்ளிசிட்டி போர்ஷன்ஸ் டிசைன்ஸ்லேருந்து ஒரே ஆளாக ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அது எல்லா போஸ்டரும் பார்த்துருப்பீங்க, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தியேட்டரில் போய் பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மொதல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வரிகைக்கு எல்லாருக்குமே முக்கியமான காரணமாக இருந்த டைரக்டர் பீத்தி, அவனுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் நான். அவங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப நன்றி பிரீத்தியை வந்து இந்த மாதிரி கொடுத்ததுக்கு. என்னோடய நண்பன் சொல்கிறதுக்கு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஏன்னா சரியான மோட்டிவேட்டர். நாங்களாம் சும்மா தூங்கி எழுந்திரிச்சிட்டு சும்மா ஏனோனான்னு சுற்றிட்டு இருப்போம். ஆனால் இவனை பார்த்தா மட்டும்தான் ஒரு ஃபயர் வரும் எங்களுக்கு. அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேட்டான ஆள் பிரீத்திகுமார். ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஃப்யூச்சர் பண்ண படம் வரையும் நாங்கள் தான் ஃபுல் எடிட்டிங் எல்லாமே. பிரீத்தி நினச்சிருந்தா இதெல்லாம் உங்களால் பண்ண முடியாதா, வேறு யாராச்சும் பெரிய ஆளை வச்சு பார்த்துப்போன்னு நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஒரு காரணத்துக்காண்டி வந்து எங்களை கூப்பிட்டு இந்த படத்தை கையில் கொடுத்தாப்புல அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம கேமராமேன் அவரெல்லாம் பார்த்துட்டே இருப்பார், இவங்க தான் எடிட்டரா, என்ன ப்ரோ சொல்கிறீங்க ப்ரோ, உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பார். அவர் இந்த படத்தில் ரொம்ப பயங்கரமாக நல்லா சினிமாட்டிக்காக நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அப்புறம் நம்ம லியோ ப்ரோ சூப்பராக நடிச்சிருக்கார், நெகட்டிவ் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம ரத்னகுமாரன் உண்மையிலேயே அவர் பார்த்தீங்கன்னா காமெடி போர்ஷன் அந்தளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப எஃபெக்டாகவே
சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம ரத்னகுமாரானு ரவி அண்ணனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டியா அங்கே அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அவர் அந்த திரையில் வந்துட்டாருன்னு இவர் நடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். அந்தளவுக்கு சூப்பரானே நீங்களாம் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணுன்றத சொல்லிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் வந்து இந்த மிடில் ஏஜில் அந்த படம் ஹரி ஹரி சார் படம், சாமி படம், அந்த மாதிரி படத்துலலாம் ஒர்க் பண்ணார் பிஆர்ஓவா குமரேசன் அண்ணன் வாங்கண்ணா. இவர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் கிருஷ்ணா அண்ணா வந்திருக்க அன்பர்களுக்கு மாலை வணக்கம். இன்றைக்கி பாடன் அப்படிங்கிற திரைப்படம் ப்ரெஸ் மீட்டோட ட்ரெய்லர் ப்ரொமோ ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் லீடு கேரக்டர். பிரித்திகுமார் வந்து அருமையாக வந்து கதை சொன்னார். நான் என்ன நினச்சேன், சரி இப்போ ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணுவா போகிறாருன்னு அப்படின்னு நினச்சி சரின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இது சார் இது ஃபியூச்சர் ஃபிலிமு, மொதல் ஷார்ட்டு மொதல் சீனில் நீங்கள் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. படத்தோட பூஜை போட்டு ஷார்ட் ஆரம்பித்தோம். அதனால் இந்த பாட்டன் படம் ரொம்ப நல்லா வெற்றி அடையும் உங்கள் தயவினால். எல்லோரும் படம் தியேட்டரில் போய் பாருங்கள், படம் நிச்சயமாக நல்லாயிருக்கு. நல்ல அழகான படம் பண்ணி கொடுத்த முதல் பிரதீப் குமார் அவர்களுடைய பெற்றோருக்கு நன்றி சொல்ல கொடுக்குறேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்குள்ள காசு போட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னா எல்லா பெற்றோரும் சொல்வாங்க. நல்ல நாலேஜ் இருக்கும் பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு. ஆனால் வந்து இறக்கி பிடிச்சி கீழே தள்ளுறதெல்லாம் பெற்றோர்கள் இருப்பாங்க, காசை கரியாக்கிடாத அப்படின்ட்டு. அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததை ஃபுல்லாக எடுத்து அந்த பையன் கையில் கொடுத்துட்டு நிறைய குறும்படம் எனக்கே மூணு படத்துக்கு மேலே கொடுத்துருக்காரு. நல்லா பண்ணியிருக்கோம் நாம். இந்த படம் நூற்றுக்கு நூறு சக்ஸஸ் அடையும்ட்டு நான் வாழ்த்தி உங்களுடைய அனைவருடைய சார்பில் நானும் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் பண்ணியிருக்கேன். எல்லா பேருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. பார்த்த ஒரு சின்ன குப்பையை கூட அவர் டைரக்டரு இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு இல்லாமல் அவங்களே பொறுக்கிறாங்க, அவங்களே கூட்டுறாங்க, எல்லா வேலையும் எடுத்து செஞ்சு அழகாக. ஏன்னா நாங்கள்லாம் வேலையை பார்க்கல, பசங்களே பார்த்தாங்க. அவ்வளோ நல்லா பார்த்து நமக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த நம்ம பிரதீப் குமார் ரொம்ப ரொம்ப நீடோடி சின்ன வயசில் வந்திருக்காரு அவர் பெரிய டைரக்டராகும் அப்படின்னு என்னுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு இத்தனை பேர் மத்தியிலையும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, எனக்கு அடுத்து அடுத்து சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஓடிடி தான் பிளான் பண்ணோம், ஆனால் அது தியேட்டர்களாக கன்வெர்ட் ஆகி எங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறது. தியேட்டர்கள் எல்லாமும் எங்களுக்கு கொண்டு போகிறது டிஸ்ட்ரிபியூட்டர் கண்ணன் அவர்கள் வாங்கண்ணா. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெக்னீஷியன் பேர் தனித்தனியாக தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரவி சாரை தெரியும், அடுத்து ரத்னகுமார் சாரை தெரியும், அடுத்து நம்ம பாட்டன் சாரை தெரியும். ஆனால் எல்லாருமே அருமையாக பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே அடுத்து ஒரு பெரிய கட்டம், ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட தான் போக போகிறீங்க. அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து வணிக ரீதியாக பிரித்திகுமார் வந்து சிறப்பாகவே செஞ்சிட்ருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த எடிட்டர் தம்பி சொன்னா அப்படி பார்த்தீங்களா, தம்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் கொடுத்த டிசைன்ஸ் எல்லாமே பக்காவாக கமர்ஷியல் நல்லா இருந்துச்சு. இந்த நேரத்தில் மியூசிக் டைரக்டர் இங்கே வரல, அவர் பண்ணியிருக்கிற மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே அருமையாக இருந்தது. ஓப்பனிங் அந்த மியூசிக்லேருந்து சரி கடைசி வரையுமே ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த எண்டோட காமெடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரவி சார் வேற ரகம் சொல்லவே வேணாம் சரிங்களா. அதுக்கடுத்து ரத்னகுமார் சார் வந்து அதாவது இவங்க மூணு பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. படத்தை ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருந்தனால எனக்கு அந்த மியூசிக் கூட பார்த்தனால தெரிஞ்சது. ரெண்டாவது டிஐ பண்ண போன இடத்துல அந்த இன்ஜினியரே சொன்னார், சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ பொதுவாக புது ஆர்டிஸ்ட்டு நடிக்கிற படங்கள் அப்படின்னா யாருமே லைக் பண்ணி பார்க்க மாட்டாங்க, ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவு எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து மொதல் ஒரு என்ன சொல்கிறது சினிமாவை பொறுத்தவரை மொதல் ஷோ வந்து போகலை ரெண்டாவது ஷோ எடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாம் பக்கபலமாக இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளில் நார்மல் ஆடியன்ஸ் அதாவது காமன் ஆடியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டன் சாருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸு, எனக்கு இந்த மேடையை உருவாக்கி கொடுத்த மல்லி ரவி சாருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ், ஏன்னா அவர் தான் எனக்கு பிரித்தியை அறிமுகப்படுத்தி வச்சார், இந்த மாதிரி பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு தரணும்னு சொல்லி சொன்னார். அப்போ சொல்கிறப்ப எப்படி சார் சின்ன பட்ஜெட்டாக இருக்குது
நம்ம வந்து வணிக ரீதியாக போகும்போது செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லை அவங்களுக்கு வேணுன்றதை பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. இந்த நிமிஷம் வரையும் அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அடுத்து நானே இல்லைன்னா கூட அவரே டைரெக்டாக அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். செட் ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா சார், உங்கள் நேம் எனக்கு தெரியலை சாரி. ஆ ஜான், நல்லா இருந்தது சார், எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படத்தை பற்றி மேற்கொண்டு சொல்லணும்னா நான் முழு கதையும் சொல்கிற மாதிரி ஆயிரும், ஆனால் ஒரே வார்த்தை முடிச்சுக்கிறேன். படம் ரொம்ப சூப்பர், வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணா அண்ணா டப்பிங் வாய்ஸ் கொடுத்த கிருஷ்ணா அண்ணா, ஜவஹர் அண்ணா ரொம்ப நன்றி, எஸ்ஆர்இ மணிகண்டண்ணா அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் பாஸ்கர் எல்கேடி நகர் பாஸ்கர் அவர் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணார் அவருக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஸோ டைரக்டரோட ரெக்வஸ்ட், இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவங்க அப்பா அவருக்கே கூப்பிட கொஞ்சம் ஷையாக இருக்கான், அதனால் அவர் பேசவும் வரமாட்டாரான் ஸ்டேஜுக்கு. நம்ம எல்லாரும் அவரை சேர் பண்ணி நம்ம அவரை ஸ்டேஜுக்கு கூப்பிடணும். ஸோ கிளாப் பண்ணி அவர் எல்லாருமே ஸ்டேஜுக்கு கூப்பிடுவோம். மேடையேறி நான் இது வரைக்கும் பேசினதில்லை, இருந்தாலும் முத முறையாக பேசுகிறேன், எதுவும் பேசுறதுக்கு குறையாக இருந்தாலும் மனுஷனுங்க. ரொம்ப நாளாக தம்பி வந்து படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன பேசணும் எது பேசணுன்றே ஒன்றும் தெரியாமல் இது பண்ணி கொஞ்சம் உற்சாகப்படுத்தி மகனுக்கு ஆதரவு கொடுத்து நல்ல முறையில் பண்ணுறா எது வந்தாலும் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி படம் எடுக்க சொன்னான். அது வந்திருக்கு, நல்ல முறையில் வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி உங்களுக்கு. எங்கிட்ட ப்ராப்பர்ட்டின்னு கூட எதுவுமே இல்லை, 25 வருஷமாக வேலை பார்த்த காசை கேட்டவுடனே எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னார், எங்கள் அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. எந்த நம்பிக்கையில் கொடுத்தாங்க என்ன எது என்ன ரிட்டர்ன் வருமா என்ன எதுன்னே தெரியல. இவங்க காசு நம்பி கொடுக்குற வரைக்குமே எனக்கு ரொம்பயுமே வந்துரும் தான் இருந்துச்சு. இவங்க ஏமாதிரி நம்பி இந்தாடா படம் எடுன்னு கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, ஆஹா நம்ம இன்னும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்குன்னு போலன்னு. ரொம்ப நன்றி பாங்க. என் மகனுக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. படம் நல்லா வரணும்னு வாழ்த்துறேன், ஆசீர்வாதம் பண்ணுற வந்த எல்லாரும் சாப்பிட்டு தம்பியை வாழ்த்திட்டு போ, சாப்பிட்டு போகலாம். நன்றி.